ஆழ்வார்மான ஜீய திருவடிகளே சரணம், மகா பெரியவா சரணம், ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நான் பத்மா பத்மநாபன், நான் யூஎஸ்ல இருந்து பேசுறேன். நான் கிருஷ்ணன் பத்மநாபன், நமஸ்காரம். நமஸ்காரம் ஜிஆர் மாமா. நாங்கள் வந்து அந்த ப்ரேயர் ஃபார் ஹியூமனிட்டி அது வந்து பண்ணின்னு இருக்கோம். மாமாவுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். இது ஒரு வந்து ஒரு என்ன சொல் பூன் டு மேன்கைண்ட் மாதிரி அது. இதை எல்லாரும் பண்ணுறதுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் கொடுத்தது, மாமா கொடுத்தது. அதை எல்லோரும் நிறைய பேர் பண்ணின்ட்டுருக்கா, நாங்களும் பண்ணின்ட்டுருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கும் நிறைய விஷயம் பெரிவா பண்ணி கொடுத்துருக்கா. ஆக்சுவலாக இது பண்ண 4 மணிக்கு எந்த பண்ணுறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. யூஸ்வலாக 4 மணிக்கு ஏந்து பண்ணிவிடுவோம் டெய்லியே, பட் சனி ஞாயிறு மட்டும் லேட்டாக இருந்துப்பேன். பட் மாமா சொன்னதுனால சரி அந்த டேஸும் விடக்கூடாது பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக பண்ணின்னு இருக்கிறது. இப்போ இதில் என்னாச்சுன்னா அந்த டே பண்ணும்போது பெருமாளுக்கு பண்ணும்போது காத்தால ஏந்து யூஸ்வலாக பண்ணும்போது வேலை பண்ணிகிட்டே டைம் மேனேஜ்மெண்ட்காக ஸ்லோகன் சொல்லிகிட்டே வேலை பண்ணுறது அதெல்லாம் பண்ணின்னு இருப்போம். பட் இந்த வாட்டி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பண்ணும்போது அந்த பகவானை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது, உணர முடிஞ்சது. நம்மளால் ஸ்டில் அதை பண்ணின்னு இருக்கோம். கர்த்தால சாஸ்திரம் பாராயணம் பண்ணும்போது, விஷ்ணு சாஸ்திரம் பண்ணும்போது, திருப்பதி பெருமாளை அப்படியே நினச்சிட்டு பண்ணுறோம். அதே மாதிரி லலிதா சாஸ்திரம் பண்ணும்போது காமாட்சியை அப்படியே வந்து எப்படி அந்த சன்னதியில் எப்படி சேவிப்போமோ அதே மாதிரி அதெல்லாம் இப்போ திரும்பி ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் கொண்டு வர முடிஞ்சுது. அதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். எங்காட்டில் வந்து கர்த்தால இருந்து குளித்த உடனே தான் கிச்சனுக்கு போய் எல்லாம் பண்ணுற வழக்கம். அது மாதிரி பண்ணி பால் அம்சை பண்ணிவிட்டு இந்த பூஜை தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக பண்ணி ஸ்லோகனாக சொல்லி பாராயணம் பண்ணி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி பெருவாள் பிரசனம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜி உடம்புல. நம்ம வந்து அந்த டிப்ரெஷனே இருக்காது. இங்கே எல்லோரும் லாக்டவுனில் வந்து டிப்ரெஷன் அதெல்லாம் அதெல்லாம் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் சைன் பண்ணேன், குழந்தை சைன் பண்ணுறேன்னு கேட்டான். அவன் சொன்னாம்மா நான் சாஸ்திர காயத்ரி பண்ணுறேன், நீங்கள் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். பட் அவன் டெய்லி வந்து சாஸ்திர காயத்ரி பண்ணுறான். அதே மாதிரி ராமஜாபம் பண்ணின்னு இருக்கான், 1008 பண்ணுவான். அச்சுதாயம் அனந்தாயம் கோவிந்தன் அது வந்து 108 பண்ணுவான் அவன். அதே மாதிரி ப்ரேயர் மற்றவாளுக்கு பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப ஐயோ நம்ம ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எல்லாரும் வந்து லோகக்ஷேமத்துக்காக எல்லாரும் பண்ணியிருக்கா, அதே மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் பண்ண மாதிரி எல்லாரும் எங்களுக்காகவும் பண்ணியிருக்கா. அவள் எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ்னால எனக்கு ஒரு 3 விஷயங்கள் இந்த 28 மார்ச்லேருந்து April 15th நடந்தது. என்னென்னா சடனாக என் பையனுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அவன் வந்து ஆக்சுவலாக அவனோட சிக்னஸ் அவுட் க்ரோ பண்ணிட்டான்னு நாங்கள் நினச்சிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அவன் வந்து திரும்பி March 25th உடம்பு முடியாமல் போச்சு. என்னடா அது இப்படி ஆகிட்டுன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் சரி எல்லாம் பெரிவா பார்த்துப்பா. அவங்க மாமாட்ட பேசினேன், அவனை காயத்ரி பண்ண சொல்லு, அவனோட காயத்ரினாலே அவன் நன்னாயிடுவான் அப்படின்னு சொன்னார். அவனும் பண்ணின்னு இருந்தான். அதே மாதிரி டாக்டர் வந்து நாங்கள் சரி ப்ரேயரில் சரியாகப்படும் வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ரைட் டைமில் வந்து அவனுக்கு யூஸ்வலாக லேட் ஆகும். பட் இந்த வாட்டி பகவான் புண்ணியத்தில் பெரியவாரோட அனுகிரகத்தில் உங்கள் எல்லாரோட ப்ரேயர்னால அவனுக்கு வந்து அந்த April 15th சரியாகிடுது. அது ஒரு ஃபஸ்ட்டு மெசேஜ். செகண்ட் என்னென்னா எனக்கு எதிர்பார்க்காம கரெக்டாக அந்த 28th தான் ஆரம்பிச்சுது. கையில் வந்து ரிஸ்ட்டில் வந்து அந்த மூட்டு அலைன்மெண்ட் மாறிடுது, வீங்கிடும், வேலை செய்ய முடியாது, ரொம்ப சிரமப்படுவேன். சில சமயம் வந்து கத்துவேன், ரொம்ப வலி தாங்க முடியாமல். குழந்தை அப்படியே ஓடி வந்து கட்டிப்பான், அம்மா நீ வந்து கவலைப்படாதம்மா அப்படின்ட்டு அந்த இடத்த பிடிச்சிப்பான். அப்புறம் இவர் வந்து எண்ணெயெல்லாம் தடவி, ஏன்னா டாக்டர்கிட்ட போக முடியாது, எங்களுக்கே தெரியும் நிலவரம் மோசமாக இருக்குன்னு, கிரிப் பேண்டேஜ் போடுவார், எல்லாம் பண்ணுவார். நம்ம வந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணிக்க கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்கா. இருந்தாலும் பெரியவாட வலி தாங்க முடியாது, பெரியவா எனக்கு வேலை செய்யறதுக்கு தெம்பு கொடுங்கோ, ஏன்னா இந்த மாதிரி வலிக்கிறது அப்படின்னு வெண்டேன். சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் சொல்லலை, அதுக்கப்புறம் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சமாக அதுவும் அந்த 15th கை நார்மல் ஆயிடுது. அதுக்கு முதல்ல நான் பெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல். பெரியவாளுக்கு நான் அவ்வளோ அனுகிரகம், பெரியவாள் கடன் பட்டு நிறைய பண்ணணும். நான் மாமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா கிச்சனில் வந்து வெந்நீர் வச்சு கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிற வெந்நீர் சரி வேறு பாத்திரத்தில் மாற்றலாம், ஃப்ளாஸ்கில் மாற்றலான்னு எடுக்கும்போது அது என் மேலே கொட்டியிருக்க வேண்டியது யாரோ வந்து புஷ் பண்ணி விட்டா மாதிரி அதை அப்படியே தள்ளி விட்டா மாதிரி பக்கத்தில் போய் கொட்டிது. ஒரே ஆச்சரியம் எனக்கு, என்னடா அது இந்த பொங்குற வெயில் வெந்நீர் வயிற்றில் கொட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும், நமக்கு என்ன இப்படிலாம் நடக்கிறது.
உடனே என் பையன்கிட்ட கூட்டாடி பெரியவா எப்படி காப்பாத்திருக்கா பர்றா, அந்த பொங்குற வெந்நீர் கூட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், அவர் கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்கிறாள், அதனால உனக்கும் உடம்பு சரியாகப்படும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இதெல்லாம் சரியாக போச்சு, எனக்கு கை சரியாக போச்சு, அவனுக்கும் வந்து உடம்பு சரியாயிடுது, ஆற்றுல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்கும் முக்கியமாக வந்து வேலையெல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிடும் எனக்கு, காத்தால எந்த பீஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நிறைய நாழி இருக்கா மாதிரி இருக்கும், லாங் டே மாரி இருக்கும் எனக்கு ரொம்ப, அது லாங் டேன்ற டே டைம் நிறைய இருக்கா மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷம் மாமா, மாமாவுக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேன், சவிதா மேடமுக்கு, சௌமியா மேடம், அவள் ரெண்டு பேர் பேர் தான் தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து மாமாவோட அசோசியேஷனில் இருந்துட்டு வாலண்டியர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறேன், அவங்க எல்லாருக்கும் எங்கள் எல்லாரோட சார்பாக ரொம்ப என்னோடய ஹார்ட்லேருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாமாவோட நான் இந்த ஒரு ப்ரேயர் ஃபார் ஹியூமனிட்டி வந்து இது வந்து நான் என்னை பொறுத்தவரைக்கும் இது பூன் டு மேன்கைண்டு தான், ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே எல்லாருக்கும் தோணலாம், நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் உலோகத்தையே வந்து ரட்சிக்கணும் லோகக்ஷேமத்துக்காகன்னு ஒரு நிமிஷம் வேண்டிப்போம், பட் ஸ்ரத்தையாக இதுக்குன்னே உட்காந்துட்டு காட்டால் வந்து விடிக்காட்டால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம தீத்தா மட்டு பெருமாள்கிட்ட அழைக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறது அது ஒரு அலாதி சந்தோஷம். இந்த 15 days பண்ணதுக்கே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது, நம்ம அதை டெய்லி ரொட்டீனாக வச்சுருந்தோம்னா நம்ம மைண்டு எப்போதுமே சந்தோஷமாக தானே இருக்கும், நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை கண்டினியூ பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, மாமாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், பெரியவாட்ட நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமஸ்காரம் நமஸ்காரம், பெரியவா பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.